திருவள்ளூரில் அதிவேகமாக வந்து வளைவில் திரும்ப முயன்ற கலவை இயந்திரம் பொருத்தப்பட்ட லாரி கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது கவிழ்ந்த நிலையில் காருக்குள்ளிருந்த புதுமண தம்பதி உடல் நசுங்கி பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் விஷ்ணுபிரியா. இப்ப பாத்தீங்கன்னா அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்பவர் இவர் வந்து மருந்து விநியோகஸ்தராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் வந்து தாம்பரம் பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகா இவர் வந்து தாம்பரம் பகுதியில் மேல் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். இவர்களுக்கு இருவருக்கும் கடந்த 28ஆம் தேதி வந்து திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் திருமணம் நடைபெற்றிருந்த நிலையில் தற்போது பெண் வீட்டிற்கு மறு வீட்டுக்கு சென்றிருந்த தம்பதியினர் பெருங்களத்தூர் பகுதியில் உள்ள மனைவியின் தாய் வீட்டிற்கு அரக்கோணத்திலிருந்து புறப்பட்டு பெருங்கலத்தூர் இருந்து புறப்பட்டு அரக்கோணத்திற்கு வந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை வந்து கொண்டிருந்த போது திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் அருகே உள்ள மப்பேடு காவல் போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட பூந்தமல்லி அரக்கோணம் நெடுஞ்சாலையில் கூவம் அருகே சென்று கொண்டிருந்த போது அரக்கோணத்திலிருந்து எதிரே வந்த சிமெண்ட் டேங்கர் லாரி கூவம் அளவில் லாரி கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது கவிழ்ந்ததில் இதில் காருக்குள் இருந்த மருத்துவர் கார்த்திகா, அவரது கணவர் மனோஜ்குமார் ஆகிய இருவரும் உடல் நசுக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த மப்பேடு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரியை அப்புறப்படுத்தினர். பிறகு காரை உடைத்து காரில் இருந்த 2 பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வந்து திருமணமான 4 நாட்களில் விபத்தில் சிக்கி புதுமண தம்பதி பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஷ்ணுபிரியா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.